வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோகன்ரா சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டான்செட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னா 10th June 2022 வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டு, அதாவது ஹால் டிக்கெட் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாலோ இல்லை ஹால் டிக்கெட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலோ எங்களுக்கு வந்து டிடி எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்னா, நீங்கள் ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு காலேஜ் சீட் கிடச்சுன்னா அங்கே அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக ஹால் டிக்கெட் கேட்பாங்க. அதே போல் உங்களோட டான்செட் மார்க்கோட ஸ்கோர் கார்டும் கேட்பாங்க. அதனால் ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வேணும். ஹால் டிக்கெட்டில் ஏதாவது உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் நீங்கள் செக்ரட்டரி ஆஃப் டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 100 ருபீஸ்க்கு டிடி எடுத்து அவங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். அதில் ஃப்ரம் டூ அட்ரஸ் போட்டு, ஃப்ரம்மில் உங்கள் அட்ரஸும், டூவில் அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்ரஸும் போட்டு, சப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன வேணும், கரெக்ஷனாக இல்லை ஹால் டிக்கெட் ரீஇஷ்யூவாங்கிற டீட்டெயிலாக ஃபில்லப் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் 100 ருபீஸ்க்கு டிடி எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதே போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் ஸ்கோர் கார்டு வந்துச்சுன்னா அதையும் பத்திரமா வைங்க, ஏன்னா உங்கள் காலேஜ் அட்மிஷன் அப்போ தேவைப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.